வணக்கம், நான் மோகன்குமார் பேசுகிறேன். நாங்கள் வந்து 2009 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கோம். ஸோ நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிவில் கான்ட்ராக்டாக தான் இருந்தேன். சிவில் கான்ட்ராக்டாக நான் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து மற்ற சப் கான்ட்ராக்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு நாங்கள் சப் கான்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் கான்ட்ராக்டராக இருந்தேன். ஸோ ஒரு ஹைரேஸ் பில்டிங் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு இன்டீரியர் பார்ட்டோ இல்லை ஒரு பிளாஸ்டிங் மட்டும் பண்ணுறதோ, மாதிரி சிவில் ஒர்க்ஸ் மட்டும் நான் சப் கான்ட்ராக்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய முக்கியமான கிளையன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி ஒர்க் பண்ணியிருக்கோம், இல்லை காக்னிசன் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அப்பாசாமி பில்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், CCCLக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அது மாதிரி சென்னையில் லீடிங்காக இருக்கிற பெரிய ஹைரேஸ் பில்டிங்ஸில் சப் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் விச் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டீரியர் பக்கம் வந்தோம். ஸோ இன்டீரியரில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணுறது, ஃப்ளோரிங் பண்ணுறது, அப்புறம் கிரானைட்டில் நிறைய ஒர்க் பண்ணோம். லைக் ஸ்டேர்கேஸ் டிசைன், காம்பவுண்ட் வால் டிசைன், வாலில் வந்து கிரானைட் ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டீரியர் வீடை வந்து டெக்கரேட் பண்ணுறதும் அழகாக ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறது. சின்ஸ் என்னோடய பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணதுனால ஒரு நல்ல ஆர்கிடெக்சர் ஃபினிஷ் அட் அஃபோர்டபுள் ஹவுசிங் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் இன்டீரியருக்கு இல்லை சிவில் ஒர்க்ஸுக்கு போகும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் ஃபினிஷ் ஆன பில்டிங்கில் நாங்கள் போயிட்டு ஃபால் சீலிங் பண்ணிடுவோம், மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருவோம், அண்டு ஒரு லக்ஸரியஸான ஃப்ளோரிங். ஸோ யூஸ்வலாக டைல் போகாமல் கிரானைட்டோ இல்லை மார்பிள் ஃப்ளோரிங்ஸ் வந்து நாங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருந்தோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் சின்ஸ் ஐ ஹேட் அ எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட், நான் வந்து ஃபஸ்ட்டு இன்வெர்டர் ஷாப் வச்சுருந்தேன். ஸோ இன்வெர்டர் ஒயரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்லாம் நல்லா தெரியும். ஸோ அதனால் ஒரு குவாலிட்டியான எலக்ட்ரிக்கல் ஒயரிங் அண்ட் பிளம்பிங் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் த ஸ்ட்ரக்சர் இருக்கிற எல்லா ஒர்க்ஸுமே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதுனால ஸோ ஒரு லக்ஸூரியஸான வீடை வந்து மொத்தமாக நம்மளே கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோகன்குமார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ற ஒரு கம்பெனியை நான் உருவாக்கினேன். ஸோ அந்த மோகன்குமார் கன்ஸ்ட்ரக்ஷனில் நாங்கள் எப்படி என்ன முன் வைக்கிறோம், நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கும், இல்லை நாங்கள் எதை முன் வைக்கிறோம் அப்படின்னா வி ஆர் டெக்னாலஜி எனேபிள்டு கம்பெனி. ஸோ எங்களோட எல்லா ப்ராசஸுமே வந்து நாங்கள் ஆன்லைனில் வச்சுருக்கோம். ரைட் ஃப்ரம் கஸ்டமர் ஹேண்ட்லிங்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் வெப்சைட்டில் முன்னாடியே கொடுத்துறோம். ஸோ ஒவ்வொரு கஸ்டமர் டு கஸ்டமர் வந்து ஆளை பார்த்துட்டு ரேட்ஸை கொடுக்காம ஒரு ட்ரான்ஸ்பரண்டான ப்ரைஸிங் கொடுத்துட்ருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராசஸுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரில் இருக்கிறதுனால இந்தந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இந்தந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பில்டிங்குமே வந்து நாங்கள் ஆன்லைனில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒரு வீடு கட்டும் போது எல்லாரும் இப்போ ஒரு ஃபோன் வாங்குறோம்னா ஃபோனில் எல்லாமே ரெடிமேடாக வந்துடும், பட் வீடு அப்படிங்கிறது இட் இஸ் அன் என்டையர்லி கஸ்டமைசபிள் ஒன். ஸோ எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணும்போது அது அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சா தான் உங்களால் அந்த ஏன்னா நிறைய காசு கொடுத்து ஒரு வீடுன்றதே ஒரு காஸ்ட்லியான விஷயம். ஒரு 20-30 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களோட வீடு தனித்துவமாக தெரியணும், யூனிக்காக தெரியணுன்றதுக்காக நீங்கள் எதாவது ஆசைப்படுவீங்களா, அது மாதிரி எது எதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜை வந்து ஒரு ஆன்லைன் பில்டிங் சிஸ்டம் மூலம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை ஒரு சின்னதாக எலிவேஷன் மட்டும் பண்ணுவோம், அந்த எலிவேஷனில் அந்த ஒரு டிசைனுக்கு மட்டும் எவ்வளோ காஸ்ட் ஆகும், இல்லை ஒரு மாடுலர் கிச்சன் மட்டும் பண்ணோம் அதில் ரெண்டு குவாலிட்டியில் இருக்குது, ஃபஸ்ட் குவாலிட்டி பண்ணுமா செகண்ட் குவாலிட்டி பண்ணுமா, அது மாதிரி என்னென்னலாம் இன்டீரியருக்கான ஸ்கோப்ஸ் இருக்குது. இந்த ஒரு சில இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்டீரியரை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கேஜ் ஒரு பிளண்ட் பண்ணுறோம். லைக் மாடுலர் கிச்சன் அண்ட் ஃபால் சீலிங் ஃப்ரீன்ஸ்லேயே நாங்கள் பேக்கேஜுக்குள்ளேயே நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அது மாதிரி நிறைய இன்னோவேஷன்ஸை நாங்கள் கஸ்டமர் கொடுத்துட்டே இருக்கோம். சின்ஸ் எங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்ட் இருந்ததுனால நிறைய பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்ததுனால ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் யாருமே ஒரே ஆள் பில்டிங் கட்டுறதில்லைங்க. இது இட்ஸ் அன் அக்ரிகேஷன், ஒரு 20-30 விதமான கான்ட்ராக்டர்ஸை அக்ரிகேட் பண்ணி அவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு அழகான அவுட்புட் கொடுக்கணும். ஸோ இதுக்கு இன்ஹவுஸாக ஒரு எக்ஸ்பர்ட் டீம் தேவை. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 விதமான வீடு கட்டின ஒரு டீமால் தான் வந்து எல்லா வெண்டர்ஸையும் அழகாக ஹேண்டில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிஷியன், பிளம்பர், வுட் ஒர்க் பண்ணுற கார்பெண்டர்ஸ், பிரிக் ஒர்க் பண்ணுறதே ஃபவுண்டேஷன் குழி எடுக்கிறவங்க ஒரு ஆள் இருப்பாங்க, பார் பெண்டிங் பண்ணுறவங்க ஒரு டீம் இருப்பாங்க, சென்ட்ரிங் கார்பெண்டர் தனியாக இருப்பாங்க, பிளாக் ஒர்க் பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க, பிளாஸ்டிங் பண்ணுறது தனியாக இருப்பாங்க, அதுலேயே எலக்ட்ரிக்கல் கான்டியூட் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, ஒயர் இழுக்கிறவங்க ஒரு டீம் இருப்பாங்க, அப்புறம் ரெகுலர் பிளம்பர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஒரு காஸ்ட்லியான பாத் ஃபிட்டிங்ஸ் பண்ணுறாங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த வேலையை எப்படி எப்படி செய்யணும், அது என்ன மாதிரி டிசைனில் இருக்கணும், கஸ்டமரோட ரிக்குயர்மெண்ட்டை 1 பாயிண்டில் கலெக்ட் பண்ணி இந்த எல்லா வெண்டாருக்கும் கோஆர்டினேட் பண்ணி அதுபடி தான் பிளான் போகுதா, உங்களுக்கு கமிட் பண்ண அதே ப்ராடக்ட்ஸ் தான் போடுறோமா அப்படிங்கிறதுக்கு நிறைய அக்கௌண்டபிலிட்டி தேவைப்படுது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இதை இந்த ஏன்னா ஒரு ஜனவரி மாதம் உங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் அப்படின்னா ஜூலை இல்லை ஆகஸ்ட் மாதம் தான் வந்து இந்த ஃபிட்டிங்ஸ்லாம் போடுவோம். ஸோ அது வரையும் உங்ககிட்ட கமிட் பண்ண எல்லாமே இங்கே அக்ரிமெண்ட்குள்ளே இருக்கா. ஸோ அக்ரிமெண்ட் பண்ணது தான் வந்து பொருள் வாங்கியிருக்குமா, அதே பொருளை அந்த எலக்ட்ரிஷியனோ பிளம்பரோ கரெக்டாக தான் ஃபிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் தேவைப்படும்.
ஸோ எங்களோட டீம் வந்து இதில் நாங்கள் எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிறோம். அண்டு சின்ஸ் நாங்கள் ஒரு 150 ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்போம், ஸோ எங்களுக்கு இந்த வெண்டார் மேனேஜ்மெண்ட்டும் சரி இல்லை ஒரு இன்டெப்த் இண்டஸ்ட்ரியல் நாலேஜும் அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் டேரெக்டாக mohankumar.construction வாங்க. ஸோ அதில் சேட் பாட் இருக்கும், அதில் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நாங்கள் ரீச் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஆர்கிடெக்சரல் கன்சல்டேஷன் வேணாலும் சரி இல்லை ஸ்ட்ரக்சரல் கன்சல்டேஷன் வேணாலும் சரி இல்லை ஒரு எஸ்டிமேஷன் எது வேணாலும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ.